Hello friends, in the Photoshop tutorial, we will wedding invitation card வந்து எப்படி create பண்றன்னு பார்க்கலாம். First வந்து நம்ம front page design பண்ணலாம். அதுக்காக ஒரு new document open பண்ணிக்கோங்க. Foreground color வந்து நான் இந்த maroon color select பண்ணிருக்கேன். Background color வந்து பாருங்க இந்த cream color select பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இதில வந்து view போய் new guide select பண்ணிக்கலாம். 30% vertical kuduthukonga again view poi new guide inge 70% vertical kuduthukalam adutathu oru new layer create pannikonga inge rectangular marquee tool use panni inge central la nama oru rectangle draw pannikalam ipo idu background color vandu cream color a irukku நம்ம கண்ட்ரோல் டிலீட் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஏரியா வந்து நமக்கு பேக்ரவுண்ட் கலரில் ஃபில் ஆகிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோல் டிலீட் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து இந்த க்ரீம் கலரில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது செலக்ட் போய் இன்வர்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபோர் கிரவுண்ட் கலர் ஃபில் பண்ண போகிறோம். ஆல்ட் டிலீட் ப்ரெஸ் பண்ணால் இது ஃபோர் கிரவுண்ட் கலரில் ஃபில் ஆகிருக்கும். இப்போ செலக்ட் போய் டி செலக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வியூ போய் கிளியர் கைடு கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆர்னமெண்டல் ப்ரஷ் டிசைன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண கிடைக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபோர் கிரவுண்ட் கலரை இந்த மெரூன் கலராக வச்சுட்டு இங்கே ஒரு 2 times கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும். நெக்ஸ்ட்டு இங்கே லேயர் ஸ்டைலில் போய் ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேடோ சைஸ் டிஸ்டன்ஸ் வந்து 5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ எகெயின் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வேறு டிசைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோர் கிரவுண்ட் கலரை இப்போ நான் இந்த எல்லோ கலரில் மாற்றிட்டு ஜஸ்ட் இங்கே நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 times கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதேமாதிரி இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் லேயர் ஸ்டைலில் போய் ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். இங்கே ஷேடோ டிஸ்டன்ஸ் 4 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து வேர்ட் டைப் பண்ணலாம். டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபான் சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபான் கலர் வந்து நான் இதில் இருக்கிற அந்த மெரூன் கலரே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே டைப் பண்ணலாம். இதோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயும் நீங்கள் லேயர் ஸ்டைலில் போய் ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். இங்கே சைஸ் வந்து 6 கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மர்ஜ் விசிபிள் கொடுத்துக்கலாம். அடுத்தது இதை டபுள் கிளிக் பண்ணி லேயராக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எடிட் ஸ்ட்ரோக் இங்கே 15 pixels கொடுத்துட்டு கலர் வந்து நீங்கள் ஒரு க்ரே கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் கிடச்சிருக்கும். அடுத்தது லேயர் ஸ்டைலில் போய் இங்கே ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 10 pixels செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து இதில் இருக்கிற மெரூன் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துடலாம். இங்கே பொசிஷன் வந்து சென்டர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக அந்த டபுள் பார்டர் மாதிரி தெரியும். இங்கே ஓகே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிங் இன்விடேஷன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இன்சைட் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம்.
இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அதே மாதிரி மெரூன் கலரில் ஃபில் பண்ணலாம். ஃபோர் கிரவுண்ட் கலரை மெரூன் கலராக வச்சுட்டு ஆல்ட் டிலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கலரில் இது ஃபில் ஆகிருக்கும். அடுத்தது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை கலரில் ஃபில் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்ட் கலரில் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக கண்ட்ரோல் டிலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பேக்ரவுண்ட் கலரில் ஃபில் ஆகிருக்கும். அடுத்தது எடிட் ஸ்ட்ரோக், இங்கே 10 பிக்சல் கொடுத்துட்டு கலர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த க்ரே கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேலேயும் கீழேயும் இருக்கிற ஸ்ட்ரோக் நமக்கு தேவையில்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மூவ் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மேலேயும் கீழே அந்த பார்டர் போயிடும். நமக்கு சைடில் மட்டும் பார்டர் போதும். அடுத்தது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம டிசைன் ஆட் பண்ணலாம். ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து மெரூன் கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து செலக்ஷன் அப்படியே தான் இருக்கணும், செலக்ஷன் ரிமூவ் பண்ணாதீங்க. செலக்ஷன் அப்படியே வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணால் இன்சைட் மட்டும் அந்த வந்து டிசைன் அப்ளை ஆகும். ஒரு 2 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். லைட்டாக போதுன்னா நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடச்சிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்படி நீங்கள் தூரமாக பக்கமாக வச்சுக்க முடியும். இப்போ செலக்ட் போய் டிசெலக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நமக்கு டிசைன் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் தனியாக ஒரு டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் தனியாக ஒரு டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். கிளியராக டெக்ஸ்ட்டு தெரியறதுக்காக இதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த டாப் லேயர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் எடிட் காப்பி இங்கே எடிட் பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கணபதி இமேஜ் வந்து செலக்ட் ஆல் எடிட் காப்பி இங்கே நம்ம எடிட் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இதை மூவ் பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. மர்ஜ் விசிபிள்னு கொடுத்துக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி லேயராக மாற்றிக்கலாம். அதேமாதிரி இங்கே எடிட் ஸ்ட்ரோக் இங்கே வந்து 15 பிக்சல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் வந்து நான் இந்த இதில் இருந்த க்ரே கலரே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்தது இங்கே லேயர் ஸ்டைலில் போய் எகெயின் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக் சைஸ் 10 கொடுத்துக்கிறேன். கலர் வந்து இந்த மெரூன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். பொசிஷன் வந்து சென்டர்னு கொடுத்துக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட் பேஜில் ஆட் பண்ண மாதிரி அதே மாதிரி டபுள் பார்டர் வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆகிருக்கு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வெட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் பேஜுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இன்சைட் பேஜும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் கலர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீப்ளேஸ் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கலர் மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வேறு கலர் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம்.
இந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஜ்லேயும் நீங்கள் அதே மெரூன் கலரில் மாற்றிக்கலாம். அங்கே மெரூன் கலரை நம்ம ப்ளூவாக மாற்றிட்டோம், அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் ப்ளூவாக மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி இருக்கு, இங்கே இன்சைடு பேஜ் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம வெட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் பேஜும் இன்சைட் பேஜும் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.